தூணின்றி படைத்த அல்லாஹுக்கே இல்லா போகும் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பிரச்சனையான சூழ்நிலைகளுக்கு ஒரே தீர்வாக இஸ்லாம் தான் இருக்குது அப்படிங்கிறது பல சூழ்நிலைகளில் நம்மளால் உணர முடியும் இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்தினுடைய மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் தேவை உடையவர்களாக ஆகக்கூடிய நிலைமைகள்லாம் நம்ம பார்க்கலாம் உதாரணமாக இந்த கற்பழிப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிற நேரத்தில் எங்களுக்கு அரபு நாட்டு சட்டம் தான் வேணும் அப்படின்னு சில மக்கள் சொல்லுவாங்க கோரிக்கையாக வைப்பாங்க அந்த பேசுவாங்க அப்படி அந்த நேரத்திலலாம் பார்க்கணும் அது அரபு நாட்டு சட்டம் கிடையாது அது இஸ்லாமிய சட்டம் இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கக்கூடிய குற்றவியல் சட்டம் எது எப்படியோ மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்தை தான் இயல்பாக அவங்க எதிர்பார்க்குறாங்க இஸ்லாத்தின் பக்கம் தேவையுடையவங்களாக இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த தீண்டாமை ஜாதி இது போன்ற கொடுமைகளுடைய நேரத்தில் நிறவெறி இனவெறி மொழிவெறி இது போன்ற நேரங்கள்லாம் மக்கள் பாதிக்கப்படுற நேரத்தில் இஸ்லாம் ஒன்று தான் இதற்கு தீர்வு என்று இஸ்லாத்தின் பக்கம் தேவையுடையவர்களாக ஆகக்கூடியதை நம்ம நிறைய நேரங்களில் பார்க்கலாம் இதுபோல் பல சூழ்நிலைகள் இருக்குது இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு தான் தீர்வாக அமையும் அப்படின்னு அதே போல் தான் ஒரு இந்த வரிசையில் ஒரு விஷயம் வரதட்சணை இந்த வரதட்சணை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் கேரளாவில் ஒரு பெண் வரதட்சணை கொடுமையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான விஷயமாக ஆகிற நேரத்தில் இது சம்பந்தமாக பல மக்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க கருத்து கணிப்புகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கருத்து கணிப்புகள் எடுக்கக்கூடிய நேரத்தில் பல பெண்களுடைய வாய்கள்லேருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஏன் ஆண்களுக்கு கொடுக்கணும் நியாயமாக பார்த்தா அவங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாங்கள் ஆண்களுக்கு கொடுத்து வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்ய தேவையில்லை அவங்க தான் எங்களுக்கு தரணும் அதுதான் சரி அப்படின்னு சொல்லி பல பெண்கள் பேசக்கூடியதாக பார்க்கலாம் இது வந்து பல விஷயங்களுக்கு ஒரு தீர்வாக தெரியும் ஆனால் இது வந்து அந்த பெண்களுடைய வார்த்தை கிடையாது இஸ்லாத்தினுடைய சட்டமே இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன அப்படின்னா இஸ்லாத்தினுடைய சட்டப்படி வரதட்சணை அப்படிங்கிறது வாங்கக்கூடாது ஒருத்தர் திருமணம் செய்றார் அப்படின்னா ஒரு ஆண் பெண் கிட்ட இருந்து எதையும் கேட்கக்கூடாது வாங்கக்கூடாது பொருளாகவோ நகையாகவோ எதாகவோ இருந்தாலும் சரி பணமாகவோ வாங்கக்கூடாது கேட்கவும் கூடாது அதை டிமாண்டாவாக சொல்லவும் கூடாது அதுக்காக கொடுமைப்படுத்தவும் கூடாது இதுவெல்லாம் இஸ்லாத்தினுடைய சட்டத்தின் பார்வையில் மிகப்பெரிய குற்றங்கள் பாவங்கள் சரி அப்போ தான் திருமணம் செய்யணும் அப்படின்னா இஸ்லாம் மஹர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை சொல்லுது மஹர் அப்படின்னா என்னன்னா ஒரு ஆண் தான் பெண்ணுக்கு கொடுத்து திருமணம் செய்யணும் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்யறாங்க அப்படின்னா ஒரு பெண் அந்த ஆண்கிட்ட அவளுக்கு என்ன வேணுமோ அதை நகையாகவோ பணமாகவோ வேறு ஏதாவது பொருளாகவோ அவள் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த ஆண்கிட்ட ஒரு சொல்லி எனக்கு இதுதான் வேணும் இதுதான் நான் திருமணம் செய்கிறது உங்கள் செய்கிறதுக்கு மகராக உங்கள்கிட்ட இருந்து கேட்குறேன் அப்படின்னு அந்த பெண் கேட்டு அதை அந்த ஆண் நிவர்த்தி செஞ்சு அதுக்கப்புறந்தான் அந்த ஆண் திருமணம் செய்ய முடியும் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் மகர் அப்படிங்கிறது இந்த சட்டத்தை இஸ்லாம் தான் சொல்லுது ஏதோ சொல்றது மட்டும் இல்ல நடைமுறையில இருக்குது எத்தனையோ நம்ம பார்க்கலாம் ஒரு ஒப்பீட்டு அளவுல இஸ்லாமிய சமுதாயத்தில் வாங்குறதே இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் ஒப்பீட்டு அளவுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மற்ற சமூகத்து மக்களை விட மிக 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 குறைவு அப்படின்னு பார்த்தா இஸ்லாமிய தான் வரதட்சணை வாங்கக்கூடியவர்களும் குறைவு அதனால் கொடுமைப்படுத்தப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னாலும் இஸ்லாமிய சமுதாயத்தில் மிக குறைவு இல்லைன்னு கூட சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மிக குறைவு அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்னும் சொல்ல இந்த வரதட்சணையினால் பாதிக்கப்படாத இஸ்லாமிய பெண்கள் பல பேர் இருக்கிறாங்க ஏன்னா இங்கே வரதட்சணை அப்படிங்கிற சிஸ்டம் தடுக்கப்பட்ட ஒரு குற்றமாக பார்க்கப்படுது இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ மசூதிகளில் பள்ளிவாசல்களில் எழுதி போடப்பட்டிருக்கும் திருமணம் செய்யக்கூடிய செய்து வைக்கக்கூடிய அந்த இட இடங்களில் போடப்பட்டிருக்கும் வரதட்சணை வாங்கினால் இங்கே திருமணம் செய்து கொடுக்கப்படாது இங்கே ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு இஸ்லாமியர்கள் அவங்க வைக்கக்கூடிய அந்த நிறுவனங்களில் போர்டாகவே வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு இஸ்லாமிய சமுதாயத்தால் இது கடுமையாக பின்பற்றப்படுது இந்த வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் மகர் கொடுத்து தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா ஒரு மனிதனுடைய இயல்பு உணர்வு எதிர்பார்க்கக்கூடியது தான் இஸ்லாம் அதனால தான் இஸ்லாம் பித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இயற்கை மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனிதன் எதை இயல்பாக எதிர்பார்க்குறானோ அதுதான் இஸ்லாம் அடுத்ததாக இந்த மகர் அப்படிங்கிற சிஸ்டத்தினால் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்தினால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னா இந்த வரதட்சணை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சமூக இழிவான கொடுமை இல்லாமல் ஆக்கப்படுது பெரும்பாலான அளவுக்கு அதே போல் நீங்கள் பார்க்கலாம் இந்த மகர் அப்படிங்கிற சிஸ்டத்தை சொல்கிறதுனால சில பேர் கேட்கலாம் அப்போ இந்த இடத்துல ரெண்டு ஒன்றும் கிடையாதா இதுவும் வரதட்சனையை ஒன்று தானே இங்கே ஆண்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா இப்படி செஞ்சா அப்படின்னு அப்படின்லாம் கிடையவே கிடையாது நம்ம இத்தனை காலத்தில் ஒரு நாளும் கேள்விப்பட்டதில் மகர் கொடுத்து திருமணம் செய்வதால் ஒரு ஆண் திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டார் மகர் கொடுக்கல அப்படின்னு பெண் அந்த ஆணை குடும்பம் செஞ்சா கேட்டா வீட்டை விட்டு விரட்டி விட்டா அப்படின்னு எந்த ஒரு தகவலும் நம்ம கேட்டது கூட கிடையாது அப்படி ஒரு கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவருக்கு அளவுக்கு ஒரு பெண்களுக்கு சேஃப்டியான ஒரு சட்டம்தான் இந்த மகர் அப்படிங்கிறது சரி அடுத்ததாக இதில் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் பொறுத்த வரைக்கும் அவன் சம்பாதிக்கக்கூடியவனாக இருப்பான் அந்த பெண்ணை பார்த்து கொள்ளக்கூடியவனாக இருப்பான் திடீர்னு அவன் இறந்து போகலாம் அல்லது அவன் காணாமல் போகலாம் இல்லாமல் போகலாம் அந்த நேரத்தில் அந்த பெண் முன்கூட்டியே வாங்கி வச்சிருப்பாளே ஒரு நகையோ பணமோ அந்த ஆண்கிட்ட இருந்து மகராக இது அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஏன்னா அது அந்த பெண்ணுக்கு தான் சொந்தமானது ஆண் சொந்தம் கொண்டாடக்கூடாது அந்த பெண் விரும்பி கொடுத்தா எடுக்கலாம் அல்லாவே அப்படி தான் சொல்கிறான் நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படின்னா அவளுடைய மகரை நீங்கள் கொடுத்து திருமணம் செய்யுங்க அதுலேருந்து அவங்க விரும்பி ஏதாச்சும் கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு அல்லாஹாக சொல்கிறான் இதுதான் இஸ்லாத்தினுடைய சட்டம் இதே போல் நீங்கள் பார்க்கலாம் இந்த வரதட்சணை கொடுமையினால் இறக்க இழக்கக்கூடிய இழப்புகள் தற்கொலைகள் இதுவெல்லாம் இந்த சமூகத்தில் இல்லாமல் போகும் இஸ்லாமிய சட்டம் இருந்தால் அடுத்து அடுத்ததாக பார்க்கலாம் பெண்கள் தாங்கள் விரும்பிய ஆண்களை திருமணம் செய்ய முடியும் வரதட்சணையின் காரணமாக எத்தனையோ பேர் தாங்கள் விரும்பக்கூடிய ஆண்களை திருமணம் செய்கிறது கிடையாது வரதட்சணை கொடுக்க முடியாதனால விருப்பமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் போய் திருமணம் செஞ்சுட்டு போகிறாங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது இதுவெல்லாம் இல்லாமல் போவதற்கு இஸ்லாத்தினுடைய சட்டம் மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் இது வந்து நான் என்னமோ இஸ்லாத்தை வந்து உயர்த்தி பேசணுங்கிறதுக்காக வாய் வார்த்தையாக சொல்லலை நடைமுறையில் இருக்குது ஒரு சகோதரி சொல்கிறாங்க நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக பிறந்திருந்தால் இந்நேரம் என்னுடைய தாய் தந்தை கடனாளியாக இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு கடனாளியாக ஆகிறதுக்கெலாம் காரணம் எது இந்த வரதட்சணை தானே இல்லைன்னு சொல்ல முடியாது எனவே இந்த பெண் பேசக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் உண்மையில் நடைமுறையில் தான் இருக்குது அடுத்தது இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா அந்த பெண் யாரும் நமக்கு தெரியலை அந்த பெண்ணுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா பிறந்தால் மட்டும்தான் முஸ்லீம்னு கிடையாது ஒருத்தர் போதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவங்களும் முஸ்லீம் தான் அவங்களுக்கும் அந்த சட்டம் பொருந்தும் தான் சரி அடுத்ததாக இந்த வரதட்சணைக்கு இந்த கொடுமைக்கு முக்கிய காரணங்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக அந்த ஆண் அவர் என்ன காரணம் சொன்னாலும் சரி என் அப்பா அம்மா தான் சொன்னாங்க நான் எனக்கு சம்மந்தம் இல்லை எனக்கு விருப்பமே கிடையாது அவங்க சொல்கிறாங்க அப்பா அம்மா பேச்சு கேட்கணுமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இது ஒரு பொய் ஏன் அப்படின்னா இப்போ ஒருத்தர் ஒரு ஒரு பெண்ணை திரு லவ் பண்ணுறாரு காதலிக்கிறாரு அப்பா அம்மா ஒத்துக்கலை அவர் விட்டு போயிடுவாரா அப்பா அம்மா சொல்லிட்டாங்கன்னு கிடையாது எப்படியாச்சும் போராடி அந்த பெண்ணை திருமணம் செய்யணும்னு முயற்சி எடுப்பார் நீங்கள் ஒத்துக்கலனாலும் நான் போய் ஓடி போய் திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்லுவார் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவோன்னு அந்த அந்தளவுக்கு போராடுவார் ஆனால் அந்த வரதட்சணை வர நேரத்தில் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கட்டுப்பட்டுருவார் மற்ற எந்த விஷயத்துல அப்பா அம்மா கட்டுப்படுறது கிடையாது இந்த விஷயத்துல மட்டும் கட்டுப்பட்டுறது அடுத்ததாக யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் தான் ஏன்னா பெண்கள் நாங்கள் வரதட்சணை வாங்கினா திருமணம் செய்ய மாட்டோம் வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருந்தாங்க அப்படின்னா உங்களை போல் பாதிக்கப்படக்கூடிய எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க நான் ஒரு குறிப்பாக சொல்கிறேன் இன்னைக்கு இந்த கேரளாவில் இறந்து போனாங்களே அந்த பெண் அந்த பெண்ணுடைய தற்கொலையில் யாரெல்லாம் பங்குதாரர் அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் வரதட்சணையை வாங்கினாங்களோ கொடுத்தாங்களோ இதை சம்மதித்தாங்களோ அவங்க எல்லாரும் இதுக்கு ஒரு காரணம்தான் அதை நம்ம ஊக்கப்படுத்துகிறவங்க தானே ப்ரொமோட் பண்ணுறவங்க தானே வரதட்சணை வாங்கினா ஓகே அப்படின்னு சொல்லி எனவே எல்லோரும் காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இதுக்கெல்லாம் நம்ம ஒரு மறுப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா நம்ம வாங்காமல் இருக்கணும் அதுதான் ஒரே வழி சரி கடைசியாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இஸ்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக இந்த சமுதாயத்துக்கு இருக்குது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரலை அது உங்களுடைய விருப்பம் என்னுடைய அழைப்பும் அதுதான் தாராளமாக நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நமக்கு சந்தோஷம் இறைவனுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுறது நான் சொல்கிறது என்னென்னா இஸ்லாத்தினுடைய சட்டம் ஒரு அழகான தீர்வை சொல்கிற நேரத்தில் அதை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அதை நடைமுறைப்படுத்தினால் இந்த சமூகத்தில் உள்ள பெரும்பாலான பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போகும் இறைவனை மிக அறிந்தவன்